அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2011 வருடம் நடைபெற்ற விஏஓ தேர்வுக்கு வந்த கணித கேள்விகளை ஒரு தொகுப்பாக எவ்வாறு ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணித கேள்வி 7வது கேள்வியாக வந்திருக்கு. இது ஒரு சாதாரண ஃபார்முலா கேள்வி தான். வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு 2R அலகுகள். அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையான கேள்வியாக இருந்தாலும் மீதி உள்ள எல்லா ஆப்ஷனும் எதுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிறது வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு வரும். பை ஆர் ஸ்கொயர் பை 4 சதுர அலகுகள் அப்படிங்கிறது கால் வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு வரக்கூடிய ஃபார்முலா. பை ஆர் அலகுகள் அப்படிங்கிறது எந்த ஃபார்முலாவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2R-ஐயும் பை ஆர்-ஐயும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கேள்வி பாருங்கள். 14வது கேள்வியாக நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 10x பிளஸ் 21 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு கணம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நம்மளால் மிக எளிமையாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இங்கே நடுவில் உள்ள நம்பர் என்னங்க? பிளஸ் 10. பிளஸ் 10க்கு ஆப்போசிட் மைனஸ் 10. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதை கூட்டுனா மைனஸ் 10 வருதோ அதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். மொதல் நம்பரை கூட்டி பாருங்கள், பிளஸ் 10 வரும். அடுத்தது கூட்டி பாருங்கள், பிளஸ் 4 வருது. அடுத்தது கூட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 வருது. அடுத்தது கூட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 வருது. அப்போ நமக்கு தேவையான மைனஸ் 10 ஆப்ஷன் டியில் வர்றதுனால ஆப்ஷன் டி இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். வாங்க அடுத்த கணக்குக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு 24வது கணக்காக வந்திருக்கு. 1 plus tan square theta-வின் மதிப்பு என்ன? இதுவும் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தாங்க. இதனுடைய ஆன்சர் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தரேன். அது மூலியமாக உங்களால் இதாட்டம் கணக்கு வந்தால் ஈஸியாக ஆன்சர் வச்சுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறாங்க, அந்த கதையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் ஹாலில் நிறைய பசங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பையனுக்கு எக்ஸாமில் வந்த கேள்வி எதுவுமே தெரியலை. படித்த ஒரு பையனை நம்பி அந்த பையன் வந்து உட்காந்துருக்கான். இப்போ அந்த பையன் காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் திரும்புவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் திரும்பவே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சீக்கிரமாக டேனு, சீக்கிரமாக டேனு, சீக்கிரமாக டேனு, சீக்கிரமாக டேனு. டேன்னா திரும்புறது, சீக்கிரமாக திரும்பு, அதான் சீக்கிரமாக டேனு அப்படின்னு சொல்கிறான். அவனும் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தவொடனே கோச்சிக்காமல் காட்டுறா அப்படின்னு கேட்குறான். கோச்சிக்காமல் காட்டு. அவன் அப்பையும் காட்டலை. வெளில வந்தால் உனக்கு சைனான காசு தரண்டா, கோச்சிக்காமல் காட்டுறான்னு சொல்கிறான். இவ்வளோதாங்க இந்த கதை தாங்க நம்மளுடைய ஃபார்முலா. இல்லை முதல்ல என்ன வந்துச்சு பாருங்கள், சீக்கிரமாக டேனு அப்படின்னு வந்துச்சா. அப்போ டேன் வந்தால் சீக்கன் ஃபார்முலா, சீக்கன் வந்தால் டேன் ஃபார்முலா. அப்போ சீக்கிரமாக டேன், இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கணும். இங்கே நமக்கு டேன் வந்திருக்கு, அதனால் சீக்கன் நமக்கு ஃபார்முலா. ஒருவேளை காட்டு வந்தால் கோச்சிக்காமல் காட்டு அப்படின்னு அவன் கேட்டான். ஸோ காட்டு வந்தால் கோச்சிக்காம கொசிக்கன் டீட்டா, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஒருவேளை கொசிக்கன் டீட்டா வந்தால் காட்டு, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ சீக்கிரமாக டேனு, கோச்சிக்காம காட்டு. அடுத்தது அவன் சொன்னது என்னது? சைனான காசு. சைன் வந்தால் காஸ் டீட்டா ஆன்சர், காஸ் வந்தால் சைன் டீட்டா ஆன்சர். எவ்வளோதாங்க இதாட்டம் கேள்வி வந்தால் இந்த ஒரு மூணு வார்த்தையை வச்சு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு 5%-5% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வட்டி என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்கன்னா 5%. 5னா 5/100. இப்போ 100 இங்கே அடிச்சிடுங்க. அடிச்சிட்டிங்கன்னா 50. 50 5 பெருக்குங்க. பெருக்குனா 250.
அப்போ ஒரு வருஷத்துக்கு 250னா ரெண்டு வருஷத்துக்கு 500 ரூபா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 500 ரூபா. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5%, 5க்கு 100ல் உள்ள 2 0வையும் 5000ல் உள்ள 2 0வையும் அடித்தாச்சு. 5ஆல் 5 பேருக்குனா 25, அங்கே உள்ள 0 பட்டாச்சு. ஸோ 250 2ஆல் பேருக்குனா 500, இவ்வளோதாங்க ஆன்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கேள்வி 42வது கேள்வியாக வந்திருக்கு. 3 மற்றும் 6 இன் மீ போவ என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. மீ போவன்னா என்னங்க, ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு எண், அவ்வளவுதான். 3 மற்றும் 6 இதை ரெண்டுத்தையும் எதுங்க வகுக்கும், 3 வகுக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3, அவ்வளோதாங்க. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்மளுடைய அடுத்த கேள்வி 7 4 5 1 7 3 4 6 7 இதன் முகடு என்ன? இதுதான் கேள்வி. முகடு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்த எண் அதிக முறை வந்திருக்கோ அதுக்கு பேர் முகடு. அப்போ இங்கே எது அதிக முறை வந்திருக்குன்னு பாருங்கள், 7 அப்படிங்கிற எண் 3 முறை வந்திருக்கு. மற்ற எந்த எண்ணுமே இங்கே 3 முறை வரல. அதனால் நம்மளுடைய முகடு என்ன அப்படின்னா 7. அப்போ 7 தான் நம்மளுடைய முகடு. முகடுனா எந்த எண் அதிக வாட்டி வந்திருக்கோ அதுதான் முகடு. சரி வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்மளுடைய அடுத்த கேள்வி y = 4 என்பதை தீர்வாக கொண்ட சமன்பாடு என்ன? இங்கே ஒய்க்கு பதிலாக 4 அப்ளை பண்ணி பார்க்கணும். இல்லை 4 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 0 வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், 4ல் 7 கழிச்சிட்டா 2 வராது. இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ இதில் 4 எடுத்து ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப எளிதாக விடை கிடச்சிடும். சரி வாங்க அடுத்த கேள்வி போகலாம். நம்மளுடைய அடுத்த கேள்வி பாருங்கள், 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கூம்பின் கன அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷனில் பை வைத்த எண்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நாம் ஃபார்முலாவில் உள்ள பைக்கு பதிலாக எந்த வேல்யூவையும் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ஆன்சர் பையில் தான் வரப்போகுது. இங்கே உள்ள ஆரம் என்ன, 7. அந்த 7ஐ 2 வாட்டி போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ 7ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்க அப்படின்னா 49. இங்கே பாருங்கள், முதல் எண் 9, இங்கே முதல் எண் 4. 9ஐயும் 4ஐயும் நம்ம பெருக்கணும்னா 32 வரும். 32ஓட முதல் எண் என்ன, 2. இங்கே 2ல் முடிகிற எண் எதுன்னு பாருங்கள், 392. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 392 பை, அவ்வளோதாங்க. ரொம்ப எளிதாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய அடுத்த கணக்கு, 2 எண்களின் கூடுதல் 60, அவற்றின் வித்தியாசம் 8 எனில் அந்த எண்கள் என்ன? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 60. அந்த 60ல் பாதி எடுத்துக்கோங்க, 30. இங்கே கொடுத்துருக்க நம்பர் 8, அந்த 8ல் பாதி எடுத்துக்கோங்க, 4. இந்த 2 எண்ணையும் 1 தடவை கூட்டுங்க, 1 தடவை கழிங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். 30ஐயும் 4ஐயும் கூட்டினா 34, 30லேருந்து 4 கழிச்சா 26. ஸோ 34 26 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப எளிதாக நம்மளால் விடையை போட்டுட முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். நம்மளுடைய லாஸ்ட் கணக்கு இது. இந்த க்வெஸ்சன் பேப்பரில் கணக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, வெறும் 10 கணக்கு தான் வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட்டு கணக்கு. இந்த கணக்கில் 512 இன் கனமூலம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தவொடனே ஆன்சர் சொல்லிட முடியும். ஏன்னா நம்பர் ஒன்றும் பெருசாக இல்லை. 512 அப்படிங்கிறது எதனுடைய கனமூலம்னு ரொம்ப எளிதாக சொல்லிட முடியும். ஆனால் ஒருவேளை நம்பர் பெருசாக வந்தால் எப்படி கண்டுபிடிக்குங்கிற டெக்னிக் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்கள். ஆப்ஷனில் இந்த சியில் உள்ள ஆப்ஷன் பாருங்கள், 6னு முடியுது. இந்த 6 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் முடிகிற நம்பர் கண்டிப்பாக 6ஆக தான் இருக்கும். ஆனால் இங்கே முடிகிற நம்பர் பாருங்கள், 2. ஸோ கண்டிப்பாக இந்த சியும் இந்த டியும் என்ன கிடையாதுன்னா ஆன்சர் கிடையாது. இதாட்ட முடிகிற நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும்.
இப்போ இங்கே பாருங்கள் 18 இருக்குது, இந்த 18 ரவுண்டாக்குங்க 20, அப்போ 20 அப்படின்னு வச்சுக்கிட்டு இதை நம்ம க்யூ பண்ணோம்னா 8000 வரும். ஆனால் இங்கே பாருங்கள் வெறும் 512 தான் இருக்குது. இதை ரவுண்ட் பண்ணுங்கள் 10, 10 க்யூப் பண்ணிங்கன்னா 1000. இப்போ 8000ங்கிறது 512 நேரஸ்ட்டாக இருக்கா, இல்லை 10ங்கிறது 512 நேரஸ்ட்டாக இருக்கா? 10 தான். அதனால் இது எதனுடைய ஆன்சராக இருக்கும் அப்படின்னா 8 ஆன்சராக தான் இருக்கும். 8 க்யூப் தான் 512 அப்படின்னு நம்மளால் பார்த்துடனே சொல்லிட முடியும். ஒருவேளை பெரிய நம்பராக வந்தால், இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம கொஸ்டின் பேப்பரில் உள்ள அனைத்து கணக்குகளையும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப விரைவாக நம்மளால் போட முடியும். கொஞ்சம் முயற்சியும் பயிற்சியும் மட்டும் இருந்தாலே போதும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.